என்ன சொல்றதுங்க, திறந்த உடனே ஆப் எது ஓபன் ஆச்சுன்னா பைபிள் ஓபன் ஆயிடுச்சு. மார்க் 4வது அதிகாரம் வாசிக்கிறேன். வார்த்தைகள் பிரமாதமா இருக்குங்க. பைபிள் வாசி பாத்தீங்கன்னா, லிட்ரேச்சர் பிடிச்சவங்களுக்கு பைபிள் இஸ் அ ஹனி, தேன். அந்த சொல் அப்படி இருக்கும். லிட்ரேச்சர் பிடிக்கிறவங்களுக்கு, நான் ஈமானுக்கு வரல, ஃபெய்த் பக்கம் வரல, லிட்ரேச்சர் பிரமாதமான லிட்ரேச்சருங்க. நான் படிக்கிறேன் 4வது அதிகாரத்தில் 3வது வசனம். என் மனசை என்னமோ பண்ணிருச்சுங்க அந்த வார்த்தை, என்னமோ பண்ணிருச்சு. வார்த்தை எப்படி தொடங்குது தெரியுமா? கேளுங்கள், கேளுங்கள், இதோ முதல் வார்த்தையே கேளுங்கள். நான் யோசிச்சு பாக்கிறேன், கேளுங்கள்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த டீச்சர் ஒருத்தங்க பேசும்போது புரிஞ்சுதா, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது என்ன அர்த்தங்க? அது கேளுங்கள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், புரிஞ்சுதான் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப ஆழமான பொருள் கொண்டது. கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான், கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும், வந்து விழும். ஆனால் பல பேர் வந்து விழுகின்ற வார்த்தைகளையும் முழுதாக புரிந்து கொள்வதே இல்லை. அதனால் தான் பெர்னாட்ஷா சொன்னான், நம்மில் 40 வயதில் செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. புரியலனா விஷயம் புரியலன்னு வச்சுக்கோ, செத்து போறோம் அர்த்தம், செத்து போறோம் அர்த்தம். எனக்கு சில விஷயங்கள் புரியுது. கேளுங்கள், விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். 4வது வசனம், சில விதைகள் வழியில் விழுந்தன, பட்சிகள் பட்சித்தன. சில விதைகள் பாறையில் விழுந்தன, கவனம் பாருங்க, பாறையில் விழுந்தன. பாறையில் மண் ஆழமில்லாத காரணத்தினால் அவை முளைத்தன, வெயில் பட்டு கருகின. அடுத்த வசனம், சில விதைகள் முள்ளில் விழுந்தன, முள் நெருக்கடித்து இல்லாமலாயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைந்தன, 30 ஆகும் 60 ஆகும் 100 ஆகும் போகம் அளித்தன, காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள். என்ன அர்த்தம்? கையில் எடுத்துக்கொண்ட விதை என்பது நம் வாழ்க்கை. எங்கே போடுகிறோம்? வழியில் போடுகிறோமா பறவைகள் பட்சிப்பதற்கு? முள்ளில் போடுகிறோமா? அல்லது மண் ஆழம் இல்லாத பாறைகளில் போட்டிருக்கிறோமா? அல்லது நல்ல நிலங்களில் போட்டிருக்கிறோமா? அப்படியே மனசு ஒரு மாதிரி ஒருமிச்சிருச்சுங்க, அப்படியே வேற ஒரு ஒரு ஷிஃப்ட் பண்றேன், மனசு அப்படி பதறுது, வேற விஷயத்துக்கு ஷிஃப்ட் பண்ற. ஒரு வார்த்தை வந்ததுங்க, அந்த வார்த்தைக்கு நான் தமிழ் படித்தவள், எனக்கு வார்த்தைகள் புரியணும், வார்த்தைகள் புரியலன்னா மனம் கலங்கிரும். எனக்கு புரிவதற்காக தானே சொற்கள், தொல்காப்பியம் சொல்லுகிறது அல்லவா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. பொருள் புரியணுங்க, சொல் சொன்னா அதற்கான பொருள் புரியணும், பொருள் புரியலன்னா சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, சொல் சொல் சொல்லி பயன் இல்லை. ஒரு வார்த்தை வந்ததுங்க, என் வாழ்க்கை உலுக்கிய ஒரு வார்த்தை. அந்த பைபிள் வாசகம் சொல்கிறது, உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நாம் அப்படி இல்லல்ல, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவனுக்கு எடுக்கப்படும், இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் தானே இல்லையா? மாத்தி போட்டிருக்கு பாருங்க வசனம். நான் தேடுறேன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம். உள்ள தேடுனா ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைச்சது. முக்கியமாக பெண்கள் இருக்கிறீர்கள், ஆண்களுக்கு நம் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய வேளையில் செய்யாமல் நோய்வாய்ப்படுகிறோம் என்பதுதான் அவர்களின் கவலை. அவர்களின் கவலையே அதுதான், மிகப்பெரிய கவலை அது. ஆண்கள் வளர்க்கிறோம், குழந்தைகள் மீது பெற்றோர்களுக்கான கவலையும் இதுதானே. அந்த வசனம் பாருங்க எவ்வளவு முக்கியமான வசனம். ஒரு ஒரு முதலாளி இருந்தானாம், அவன் தனக்கு கீழே இருக்கின்ற 3 பேரை அழைத்து, ஒருவங்கிட்ட 4 காசு, ஒருத்தங்கிட்ட 2 காசு, ஒருத்தங்கிட்ட 1 காசு சொன்னானா, நம்ம பேசுறது பைபிள். ஒருத்தங்கிட்ட 4 காசு, ஒருத்தங்கிட்ட 2 காசு, ஒருத்தங்கிட்ட 1 காசு கொடுத்துட்டு, நான் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நீ இந்த காசை வச்சுட்டு ஏதாவது செய்யும் சொல்லிட்டு போயிட்டார். திரும்பி வரார் 3 மாசம் கழிச்சு, 4 வச்சிருந்தவன் அதை வியாபாரத்துல போட்டு 8 ஆக்கி இருந்தானா, 2 வச்சிருந்தவன் 2 போட்டு 4 ஆக்கி இருந்தானா,
அந்த நாலு காசை எட்டாக்கி இருக்கிறன கூப்பிட்டு அந்த ஆண்டவர் சொன்னாராம், நான் கொஞ்சமாக கொடுத்தேன், நீ இரட்டிப்பாக்கினாய், உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரியாக்குவேன். ரெண்டு காசு கொடுத்தத நாலாக்கனான்ல, நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன், கொடுத்ததை நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய், உனக்கு சகல விஷயங்களுக்கு மேலும் அதிகாரியாக்குவேன். இந்த ஒத்தருவா கொடுத்தவனை கூப்பிட்டாரா, என்னப்பா பண்ணனு? சார், நீங்க பாட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க, நீங்க வேற கோவக்காரர், நீங்க கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேனா, என்ன பண்றது? அதனால ஒரு மண்ணுல புதைச்சு வச்சுட்டேன், இருங்க எடுத்துட்டு வரேன். நேரம் கொண்டு வந்து அந்த ஒத்த ரூபாய் திருப்பி கொடுத்துட்டானா. அப்போ அந்த முதலாளி சொன்னாராம், நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் மீதா பழி சொன்னாய், உன்னிடம் இருந்து இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறேன்னு எடுத்துக்கிட்டாராம். பாருங்க, உண்மையும் முயற்சியும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படும், இது இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும்.